ஹாய் டியர்ஸ், டுடே ஆரிஃப்ளேமில் இருக்கிற ஒரு சிம்பிள் ப்ராடக்ட் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோ எசென்சியல் ஃபேஸ் க்ரீம் பற்றி தான். இந்த ஃபேஸ் க்ரீமில் ட்ரிபிள் ஆக்ஷன் ஃபார்முலா இருக்குது. ட்ரிபிள் ஆக்ஷன் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ட், ரிஃப்ரெஷிங், மாய்ஸ்சரைசிங், இந்த மூணுமே இதில் இருக்குது. ஸோ நம்மளோட ஃபேஸை நல்லா ஹைட்ரேட்டாக வைக்கிறதுக்கும் நல்லா க்ளோ கொடுக்கறதுக்கும், நம்ம வெளியில எல்லாம் போகிறோம்ல அங்கே இருக்கிற அந்த பொல்யூஷனில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. இதில் விட்டமின் இ அண்ட் B3 இருக்குது. விட்டமின் இ வந்து மெயினாக நம்மளோட ஃபேஸ் எப்போவுமே ஒரு மாய்ஸ்சரைசிங்காக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஈரப்பு தான் இல்லைன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து ட்ரை ஆகி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் இருந்து நம்ம இதை பாதுகாக்கும். நெக்ஸ்ட் வந்து விட்டமின் B3. இது நம்மோட ஃபேஸுக்கு ஒரு க்ளோ, ஒரு பிரைட்னஸாக கொடுக்கும். நெக்ஸ்ட் SPF அப்படின்னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். இப்போது சம்மர் சீசனுங்கிறதால நம்ம வெளியில் போகிற டைம் சன்லேருந்து வரக்கூடிய யூவி ரேஸ் வந்து அதிகமாக இருக்கும். அது நம்மோட ஃபேஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த SPF இருக்கிற டே க்ரீம் நம்ம எடுத்துக்கணும். இதில் SPF 10 இருக்குது. ஸோ இந்த க்ரீம் தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். இது நல்ல, இதோட ஃப்ராக்ரன்ஸ் சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், ஓகேங்களா? தோல் பரிசோதனைன்னு சொல்லுவாங்க. ஓரிஃப்ளேமில் எல்லா ப்ராடக்ட்டுமே ஹியூமன் பீயிங்ஸ் மேலே டெஸ்ட் பண்ணி தான் வருது. ஸோ நம்ம பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆல் ஸ்கின் டைப்ஸ் இதை யூஸ் பண்ணலாம். பாரஃபின் ஃப்ரீ. பாரஃபுங்கிறது ஒரு வகையான கெமிக்கல். பாரஃபுங்கிறது மோஸ்ட்லி பியூட்டி ப்ராடக்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட் அவாய்ட் பண்ணிடலாம். நான் GMO ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இன்க்ரீடியன்ஸ் இருக்கலாம். ஸோ மரபணு மாற்றம் செய்யப்பட்ட மாடிஃபைடு இன்க்ரீடியன்ஸ் இருக்கலாம். ஸோ மரபணு மாற்றம் செய்யப்பட்ட எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் இதில் இல்லை. இதை என்னோட பொண்ணு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரெகுலராக நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கிட்டு இந்த க்ரீமில் ஒரு கடலைப்பருப்பு அளவு ஃபிங்கரில் எடுத்து ஃபேஸில் ஜென்ட்லியாக மசாஜ் பண்ணணும். இப்போ வெளியே போகிற டைமில் இந்த க்ரீமை நம்ம போட்டுட்டு பவுடரும் போட்டுக்கலாம். இது சம்மர்லையும் ஃபேஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக ஹைட்ரேட்டாக இருக்குது. ஃபேஸ் பார்க்க எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக க்ளோவாக இருக்குது. ரேட்டும் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்பில் இருக்கிறனாலையும் ஓரிஃப்ளேமில் உள்ள எல்லா ப்ராடக்ட்டுமே நேச்சுரலுங்கிறதாலையும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் வாங்கி. தேங்க்யூ.